வெல்கம் டு டர்போடைம் சேனல். கிரிப்டோ மார்க்கெட்டு அதே இடத்துல இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் பிட்காயினு அந்த 24,500 தாண்டி இருக்குது. அப்புறம் எத்திரியம் பார்த்தோம்னா அது 2,000 பக்கத்துலேயே 2,000 கிராஸ் பண்ணாமல் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் 2,000 நேரத்தை கிராஸ் பண்ணிடுச்சு. சைக்காலஜிக்கல் ஃபிகரை இன்றைக்கி ஏறாமல் இருக்கிறது. அது 2,000 ஒரு இம்பார்ட்டன்ட் சைக்காலஜிக்கல் லெவல் பார்க்குறதுக்கு ஒரு ரவுண்ட் ஃபிகர் அப்படின்றனால அந்த இடத்துல கொஞ்சம் பிடிச்சி தொங்கிட்டு இருக்குது. இல்லைன்னா நேரம் இன்னும் மேலே போயிருக்கும். மற்றபடிக்கு ப்ராடர் மார்க்கெட்ஸே செலக்ட் காயின்ஸ் நிறையா அப் ஆகிட்டுருக்குது. மார்க்கெட் கேப் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்குது. ஹையஸ்ட்டு பொசிஷனில் தான் இருந்துகிட்ருக்குது. இறங்குறதுக்கான எந்த அறிகுறியும் கிடையாது. செலக்ட் காயின்ஸு ஏறாத காயின்ஸ் ஏற்றுறாங்க, ஏறுற காயின்ஸும் ஏற்றுறாங்க. எதை ஏற்ற முடியுமோ ஏற்றுறாங்க. அந்த ட்ரெண்ட் இன்னும் தொடரும். பிட்காயினை விட மார்க்கெட் வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஆல்ட் காயின் சீசன் தான், அது ஏற்கனவே கொஞ்சம் நாளைக்கு முன்னே சொன்னாங்க ஆல்ட் காயின் சீசன் வருதுன்னு. அதுதான் இது பிட்காயின் வந்து பிட்காயின் ஏற தான் செய்யும். ஆல்ட் காயினை விட கொஞ்சம் கம்மியாக ஏறிட்டுருக்கு. அந்த ட்ரெண்ட் அப்படியே தொடரும். இப்போ பார்த்தோம்னா இன்றைக்கி ரொம்ப நாள் கழித்து சிபாயினும் ஏறி இருக்குது. சிபாயினும் 24 ஹவர் கணக்கு 12% ஏறி இருக்கு. இருந்தாலும் அது இந்த ஒரு மாதமாக அப்படியே இருந்த இடத்துலையே இருந்துகிட்டு இருந்தது. சஸ்டெயின்டு க்ரோத்துன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ரொம்ப கம்மியாக ஏறிட்டு இருந்தது. மொத்தத்தில் பார்த்தோம்னா ஒரு மாதத்து கணக்கு போட்டோம்னா நம்ம மார்க்கெட்டோட ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி இல்லை, அதை விட கம்மியாக தான் இருந்துகிட்டு இருந்தது. அதனால தான் அதை ப்ரெடிக்ஷன் பண்ண முடியல. ஏன்னு கேட்டோம்னா நம்ம ஏறவே இல்லை, அதை எப்படி ஏறும் சும்மா சொல்கிறது நமக்கு பழக்கம் கிடையாது. அது இன்றைக்கி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பரவாயில்ல. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அது இருந்த இடத்துலேருந்து கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிருக்கு. ஒரே நாளில் 10%ன்றது பெரிய விஷயந்தான். இவ்வளோலாம் ரொம்ப நாளாக அது காட்டவே இல்லை. வொலாட்டிலிட்டி, பெரிய வொலாட்டிலிட்டி வரும் வரும்னு ஒரு வாரமாக சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கே ஒரு 10-12% ஏறி இருக்குது. ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது அந்த டல் அண்ட் ட்ராப் ரொம்ப டல்லாக கடந்ததுலேருந்து கொஞ்சம் எடுத்து வெளியே வந்திருக்கு. அது கூடவே டாகி காயினும் டேக் ஆஃப் ஆகிருக்கு. அந்த 0.07 அந்த ஃபிகர்லேயே இருந்துகிட்டு இருந்தது. அதை விட கொஞ்சம் கூட ஏறாமல் இருந்தது. இப்போ 2 நாளாக கொஞ்சம் ஏறுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் சிபா கூடவே கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிருக்கு. எப்படினாலும் அது வரவேற்கத்தக்க விஷயந்தான். ப்ராடர் மார்க்கெட் ஏறும் ஏறுன்றதுக்கு இது ஒரு நல்ல முன்னறிவிப்பு தான். ஏறாத காயின்லாம் ஏறுது அப்படின்னா எல்லாமே ஏறுது அப்படின்றதுக்கு இது ஒரு நல்லா எடுத்துக்க வேண்டியதான். நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்றத பொறுத்தது தான் உண்டு எதுவுமே. நம்மளுடைய ப்ரெடிக்ஷன் வந்து செலக்ட் காயின்ஸ் இது மாதிரி இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஏறும், இன்னும் கிராஜுவலாக அப்படியே ஏறும். அதுக்கப்புறம் எத்திரியை வந்து அந்த சைக்காலஜிக்கல் ஃபிகர்னால அந்த 2,000 அப்படியே ஹோவர் ஆகுது. கொஞ்சம் அதை இருந்துட்டு அப்புறமா ஏறும், கண்டிப்பாக அதை விட தாண்டி ஏறும். பிட்காயினும் நல்லா அது அப்பர் சைக்கிள்லேயே, அதாவது அப்பர் ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையே இருக்கிறதுனால ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. மார்க்கெட் கேப்பு ரொம்ப புல்லிஷாக இருக்குது. ஓவரால் மார்க்கெட் கேப் வந்து 1.18 trillion இருக்குது. இப்போ நமக்கு ஹையஸ்ட் லெவல்லே இருந்துகிட்ருக்குது. ஒரு செல் காயின்ஸு பிட்காயினு எத்தனையோ ஏறி இறங்குற மாதிரி இருந்தாலும் மார்க்கெட் கேப்பு அப்படியே சஸ்டெயின்டு க்ரோத் இருக்குது, அது உறுதியாக சொல்லலாம். அப்புறம் பார்த்தோம்னா குளோபல் மார்க்கெட்ஸு, இப்போ நாளைக்கு நமக்கு இந்தியன் மார்க்கெட்டு ரோபஸ்ட் ஓப்பனிங் தான் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிகிட்ருக்கிற மாதிரி இந்தியன் மார்க்கெட்டு சத்தமில்லாமல் ஆல் டைம் கையை நோக்கி போகுது. இப்போ உதாரணத்துக்கு அமெரிக்க மார்க்கெட் பார்த்தோம்னா ஹையிலேருந்து ஒரு 20-25% கீழே இருக்குது. அமெரிக்க மார்க்கெட்டு போன மாதம் 35% கீழே இருந்தது. ஆனால் நம்ம இந்தியன் மார்க்கெட்டு ஒரு 5% அந்த மாதிரி தான் கீழே இருந்தது. இப்போது ஒரு 6-7% தான் கீழே இருக்குது இந்தியன் மார்க்கெட்டு. டாலர் இண்டெக்ஸ் ஏறுது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய மார்க்கெட் இறங்கியிருக்கு. நம்ம மற்ற உலக மார்க்கெட்டுகள் அவங்களுடைய கரன்சிக்கு தக்கன மாதிரி மார்க்கெட் இருக்குது. அதனால் குளோபல் ட்ரெண்ட்ஸ் எல்லாம் நாளைக்கு நல்லா தான் இருக்கும் அப்படின்னு கன்ஃபார்மாக இருக்கிறதுனால இன்றைக்கே இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. நான் நேற்றே சொல்லியிருந்தேன் சாட்டர்டே சண்டே நல்லாயிருக்கும் அப்படின்னு போன வீடியோக்கள்லேயே சொல்லியிருந்தேன். அப்புறம் ரொம்ப நாளாக சரியாக ஏறாத காயின்ஸு காடணும், அதுவும் ஏறி இருக்குது, டேக் ஆஃப் ஆயிருக்குது அந்த இடத்துலேருந்து. அது அந்த $0.5 இருந்துகிட்டு இருந்தது, தடுமாறிட்டே இருந்தது. இப்போ 0.59 பக்கம் போயிடுச்சு, அதுவும் டேக் ஆஃப் ஆயிடுச்சு. காடணும் நம்ம அனலைஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும், அது திடீர்னு ஏறும், அப்படியே இருக்கும். திடீர்னு ஏறிச்சுன்னா நல்லா ஏறிட்டு போயிடும், அதுவும் டேக் ஆஃப் ஆகிட்ட மாதிரி தான் இருக்குது. பரவாயில்ல, எல்லாமே கொஞ்சம் ஏறாததெல்லாம் டேக் ஆஃப் ஆகுதுன்னா ரொம்ப கிளியர் ட்ரெண்டு தான் அது. அப்புறம் கலா காயின் பார்த்தோம்னா அதுவும் நல்லா ப்ராமிசிங்காக இருக்குது. கண்டிப்பாக அது மார்க்கெட்டோடு சேர்ந்து சஸ்டெயின்டு க்ரோத் காட்டுது, கண்டிப்பாக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும். அப்புறம் இந்தியாவில் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பெங்களூரில் வால்டோட அதோட எக்ஸ்சேஞ்சை வந்து அன்றைக்கி ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. வெள்ளிக்கிழமை பணத்தை ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. 370 கோடி மொத்தம் ஃப்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பாதி இந்த வால்டு எக்ஸ்சேஞ்சோட பணம்,
அது வந்து வால்டு அந்த எக்ஸ்சேஞ்சுக்கு சம்மந்தப்பட்ட பேங்க் அக்கௌண்ட்ஸு, பேமெண்ட் கேட்வே பேலன்ஸஸ்ஸு, அப்புறம் கிரிப்டோ வாலெட்ஸு, அதில் இருக்கிறதெல்லாம் ஃப்ரீஸ் பண்ணி நோட்டீஸ் கொடுத்துருந்தாங்க இடி. அதுக்கு வந்து நம்ம வால்டு வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. எங்கள் சைடு எந்த தப்பு இல்லை, நாங்கள் வந்து அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு கேட்டதுக்கெல்லாம் என்ன டாக்குமெண்ட் கேட்டாங்களோ அதெல்லாம் நாங்கள் கொடுத்துட்டோம். அவங்க மணி லாண்டரிங்கி அந்த லோன் ஆப்புகள், தப்பான லோன் ஆப்புகளுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கோன்னு சொல்கிற குற்றச்சாட்டை நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி வால்டு சொல்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சால் தான் தெரியும். அந்த நான் பேங்கிங் ஃபைனான்சியல் கம்பெனிஸ் அதெல்லாம் ஏற்கனவே பிரச்சனைன்னு சொல்லி ஆர்பிஐ விசாரிச்சுட்டு இருந்தது, இடியும் விசாரிச்சுட்டு இருந்தது. அவங்க வந்து எல்லாம் கிரிப்டோக்குள்ளே கூடி போய் பணத்தை மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க, கிரிப்டோவை தவறாக பயன்படுத்தி மணி லாண்டரிங் பண்ணியிருக்காங்க, அதுக்கு இந்த வால்டு எக்ஸ்சேஞ்ச் துணை போயிருக்கு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அது விசாரணை முடிஞ்சால் தான் தெரியும். எத்திரியத்தில் எஃப்என்டோ மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஆல் டைம் ஹையில் இருக்குன்றாங்க. அப்புறம் வந்து லாஸ்ட்டு ஒன் வீக்கில் அது 15% எத்திரியம் ஸ்பைக் ஆகிருக்கு. ஒரு மாதத்தில் பார்த்தோம்னா 1.5 மாதத்துக்குள்ளே டபுள் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட லோ வந்து 900 போச்சு இப்போ போன மாதம், இப்போ வந்து $2000 வந்திருக்குது, டபுளுக்கு மேலே வந்திருக்குது. கீழே பிடிச்சவங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. டாப் 10 காயினில் எத்திரியம் தான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு மொத்தம் ஆகஸ்ட்டு 12ஆம் தேதி பார்த்தோம்னா $8 பில்லியன் அளவுக்கு இருக்குது. அது போன மாதம் இதே டயத்தில் உள்ள ஃபிகரை விட 3 மடங்கு அதிகம்னு சொல்லுது. அந்த அளவுக்கு எஃப்என்டோ மார்க்கெட்டில் பொசிஷன்ஸ் வச்சுருக்காங்க எத்திரியத்துக்கு. எத்திரியத்தில் ஆப்ஷன்ஸு, புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷனு இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்றாங்கன்னா, எத்திரியம் மெர்ஜ் ஆகிறது மட்டும் இல்லை, அதை வச்சு இன்வெஸ்டர்ஸ் வந்து பல விதமான டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுது. ஆப்ஷன்ஸில் வந்து அந்த ஃபுல் ப்ரூஃப் டெக்னிக்ஸ்ன்னு நிறைய இருக்குது, லாபம் நட்டம் இல்லாமல் இருக்கிறதுக்கு அந்த மாதிரி பல விதமான டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ஸ்பாட்டில் லாங் வச்சுட்டு இங்கே ஷார்ட் போடுறாங்க, அந்த மாதிரி ஹெட்ஜிங் நிறைய பண்ணுறாங்க. அப்புறம் ஏற்கனவே பாட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறதுனால வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றாங்க. பிட்காயினில் பார்த்தோம்னா 5.5 பில்லியன் தான் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஆப்ஷன்ஸில் எஃப்என்டோ மார்க்கெட்டில். ஆனால் எத்திரியத்துக்கு வந்து அதை விட 1.5 மடங்கு அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் இருக்குது அப்படின்றாங்க. ஃப்யூச்சர்ஸ்லேயும் எத்திரியத்தில் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டே ரொம்ப அதிகமாக இருக்குன்றாங்க அப்பார்ட் ஃப்ரம் ஆப்ஷன்ஸு. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.